ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம கோவா பீச்சில் இருக்கிற கேம்ஸ் அப்புறமா அதோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து அதோட தொடர்ச்சியான வீடியோ தான். இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பேராசைலிங் தான். ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே த்ரில்லாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஸோ கொடுத்த காசுக்கு ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்ததாக கோவாவில் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சரக்கு தான். ஏன்னா இங்கே வந்துட்டு டேக்ஸ் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு ரொம்பவே சீப்பாகவே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிங் ஃபிஷர் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் 120 ரூபா கொடுத்து வாங்கினீங்க, இங்கே நீங்கள் வெறும் 80 ரூபா கொடுத்தா போதும். அதேமாதிரி டின் பியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா 50 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிற எல்லா ட்ரிங்க்குமே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி விலையில உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவாலே ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களே அந்த ஸ்டேட்லேயே தயாரிக்கிறது, அந்த மாதிரி பியர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு செலக்டடாக ஷாப்ஸ் எதுவுமே இல்லை, எந்த ஷாப்புக்கு வேணால் நீங்கள் போகலாம், எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தான். ஸோ அடுத்ததான் எல்லா பீச்சுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹட்டை பார்க்கலாம், இதுக்கு வந்துட்டு ஷாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சப்போஸ் கடலை பார்த்துக்கிட்டே கடல் காற்றை வாங்கிக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷாக்ஸுக்கு வந்து கூட நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். பட் இவங்க வந்துட்டு உங்கள் ஓன் ட்ரிங்க்ஸை வந்துட்டு அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் ஏதாவது சப்போஸ் சாப்பிட்டாலோ இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அங்கேயே வாங்கி அங்கேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தான் சாப்பிட்டாகணும். ஸோ அதுக்கு இவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷாக்ஸை கூட ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா விடிய விடிய ஓப்பனில் தான் இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். நைட்டு 3-4 மணி வரைக்கும் இந்த ஷாக்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஸோ பார்ட்டி டவுனுன்னு அதனால தான் சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஷாக்ஸுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த நார்த் கோவாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷாக்ஸ் இருக்குது. ஸோ நான் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஷாக்ஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலரான ஷாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற ஷாக்ஸாக தான் இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குவிசின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் இருக்கும், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் குவிசின், அப்புறம் சைனீஸ் அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் குவிசின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ நிறையவே ஃபாரினர்ஸ் அட்ராக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நல்ல ரேட்டடான ஒரு ஷாக்ஸுக்கு தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணிட்டு வருவாங்க. அங்கே அதே மாதிரி அங்கே ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அஞ்சுனா, வேகட்டோர், பாகா, கேளங்கோட்டி இந்த பீச்சில் இருக்கிற ஷாக்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணேன். சாப்பிட்ட வரைக்கும் எல்லா ஷாக்ஸ்லையுமே ஃபுட்டு எல்லாமே எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் கோவாவில் வெளியே சாப்பிட்டீங்கனாவே ஃபுட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், ரொம்ப ஓவர் ப்ரைஸ்னெல்லாம் சொல்ல மாட்டேன். வெளியே நீங்கள் கோவாவில் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எல்லா ஷாக்ஸ்லேயும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ யூஸ்வலாக ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே சில ஷாக்ஸில் வந்துட்டு லாப்ஸ்டரும் அவைலபிள் இருக்குது. ப்ரைஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் லாப்ஸ்டருக்கு பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் குக் பண்ணுறவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் பே பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லாப்ஸ்டர் உங்களுக்கு குக் பண்ணி தருவாங்க. நீங்கள் எந்த பீச்சில் இருக்கிற எந்த ஒரு ஷாக்ஸுக்கு வேணாலும் நீங்கள் போய் சாப்பிடலாம். ஃபாரினர்ஸுக்கு தான்ட்டு சொல்லிவிட்டு எதுவுமே கிடையாது, எல்லாருமே அலோவ் பண்ணுவாங்க. யார் வேணாலும் எந்த ஷாக்கில் வேணாலும் போய் சாப்பிட்லாம். ட்ரிங்க்ஸ் எல்லாமே டீசெண்டாக தான் ப்ரைஸ் இருக்கும். சாப்பாடு மட்டும் பார்த்திங்கன்னா வெளியே நம்ம கொடுக்குறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வேணும்னா நம்ம பே பண்ணி தான் ஆகணும். பட் இது வந்துட்டு ஒரு மெமோரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். நீங்கள் ஷாக்ஸில் இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு உங்களை வந்து ஏமாத்துறதுக்காக வருவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே இல்லீகல் தான், வந்துட்டு இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ சில லேடிஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்றேன், ஹெட் மசாஜ் அப்புறமா ஃபுட் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர், ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நீங்கள் சும்மா தான் காசு பே பண்ணி ஆகணும், அதுக்கு கொடுத்த காசுக்கு வந்துட்டு அது பார்த்திங்கன்னா அது மசாஜ் மாதிரியும் இருக்காது. இந்த மாதிரி ஷாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் போய் உக்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஈவினிங் டைமில் சன் செட் ஆகும்போது வெயில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஜாலியாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக கோவாலே ரொம்பவே ஹாப்பினிங்கான பிளேஸான மேம்போ அப்புறம் டீட்டோவை பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமான ஒரு கிளப் தான் இது. ஸோ இந்த பப்புக்கு வந்து சாதாரணமாக நம்ம உள்ளே போக முடியாது, இதுக்கு ரொம்பவே ட்ரெஸ் கோட் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் ஜென்ஸுக்கு வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு 3/4 இல்லை ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் கோட் இருக்குது, அந்த ட்ரெஸ் கோட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் நைட் பார்த்திங்கன்னா டிஜே, பார்ட்டி, ட்ரிங்க்ஸ் அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த பப்பில் இருக்கும்.
கோவாவில் பார்த்தீங்கன்னா சில பேர் ரூமில் பார்ட்டி பண்ணுவாங்க, சில பேர் ஷாக்ஸில் பார்ட்டி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கோவாவில் இந்த பப்பில் வந்து தான் பார்ட்டியே பண்ணுவாங்க. ஆனால் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே மூணு நாள் மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ணுற எல்லா காசையும் இங்கே ஒரே நைட்டு கொடுத்தாகணும். ஸோ அவ்வளோ பில் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே காசு இருந்தால் மட்டும் இந்த பப்புக்கு போங்க. இங்கே ஒரு நைட் லைஃப் என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.